விஜயகாந்த் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விஜயகாந்த் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும், பொது சேவையில் ஈடுபட்டு கொண்டிருந்த விஜயகாந்தின் மறைவு வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளதாகவும், அதனை நிரப்புவது கடினம் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், விஜயகாந்துடனான தமது நினைவுகளை அன்புடன் நினைவு கூறுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் விஜயகாந்தின் மறைவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி, தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் அதன் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், அரசியல் அதிகாரத்தில் விஜயகாந்தின் பங்களிப்பு என்றென்றும் நிறைவு கூறப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், சினிமா மற்றும் அரசியலுக்கு விஜயகாந்த் ஆற்றிய பங்களிப்பு கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் இருப்பதாகவும், இந்த கடினமான நேரத்தில் அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி கேட்பதெல்லாம், அந்த ஊடுருவல்காரர்கள் எப்படி மக்களவைக்குள் வந்தார்கள், எதற்காக வந்தார்கள், இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய கோருவதுதான் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்ற அவர், நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக பேச தங்களுக்கு அனுமதி மறுப்பதாகவும், ஊடுருவற்காரர்களுக்கு அனுமதி கடிதம் வழங்கிய ஒரு எம்பியை காப்பாற்றுவதற்காக 146 எம்பிக்களை இடைநீக்கம் செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், தொடர்ந்து இவ்விவகாரத்தில் போராடுவோம் என்றும் தெரிவித்தார். JN1 கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கொரோனா நோய் கட்டுப்பாடுகள் குறித்த வழிகாட்டுதல்களை தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை வழங்கியுள்ளது. அதன்படி சுவாசக் கோளாறு, தொடர் இருமல், தொடர் காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு கட்டாயமாக கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவாமல் இருக்க மூத்த குடிமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும், நோய் தொற்று குறித்து கவலைப்பட தேவையில்லை எனவும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் உள்ள கடைகள் மற்றும் அலுவலகங்களின் பெயர் பலகைகளை கன்னட மொழியில் அமைப்பது குறித்து பல்வேறு அமைப்புகளும் வலியுறுத்தி வருகின்றன. அதைத் தொடர்ந்து இந்த கோரிக்கை தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் கன்னட மொழியில் பெயர் பலகை அமைப்பது குறித்து வணிகர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா வருகிற ஜனவரி 22 நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு வருகிற 30 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை நாட்டு மக்களுக்கு முன்னறிவிக்கும் விதமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரம்மாண்ட பேரணி நடைபெறவுள்ளது. அதையொட்டி பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக உத்தரப்பிரதேச நகரங்கள் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அழகுற காட்சி தருகின்றன. பிரதமரின் கரங்களால் திறந்து வைக்கப்பட உள்ள அயோத்தி விமான நிலையமும் திறப்பு விழாவுக்கு தயார்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ரஷ்யாவிற்கு வருமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் புதின் அழைப்பு விடுத்துள்ளார். 2024 லோக்சபா தேர்தலில் பிரதமர் மோடி வெற்றி பெற வேண்டும் எனவும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசிய அதிபர் புடின், உலகம் முழுவதும் நடக்கும் அனைத்து கொந்தளிப்புகளையும் மீறி ஆசியாவில் உள்ள தமது உண்மையான நண்பரான இந்தியாவுடனான உறவு அதிகரித்து வருவதை குறிப்பிடுவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும், பாரம்பரிய மரபு வழி நட்புறவு இரு நாடுகளுக்கிடையே தொடர்ந்து நீடிக்கும் என தாம் நம்புவதாகவும் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்திற்கான நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளதாகவும், ஆனாலும் மக்களுக்கு எந்தவித தடையுமின்றி மாநில அரசால் முடிந்த அளவுக்கு அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி தரப்பட்டு வருவதாகவும் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் வடக்கு 24 பர்கானா சக்லாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாடிய அவர், கிராமங்கள் தோறும் மக்களை நேரில் சந்தித்து அவர்களது பிரச்சினைகளை உடனுக்குடன் தீர்க்க மாநில அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். தேமுதிக நிறுவனரும் தலைவருமான விஜயகாந்த் நுரையீரல் அழற்சி காரணமாக சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார். அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்த் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து விஜயகாந்தின் உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு அவரது உடலுக்கு திரையுலகினர், அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விஜயகாந்தின் உடலுக்கு தேமுதிக அலுவலக வளாகத்தில் இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளன. இதனைத் தொடர்ந்து முழு அரசு மரியாதையுடன் அவரது உடல் நாளை மாலை நல்லடக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஊட்டி ஏரி கரைகளில் 3 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மரக்குடில்கள் மற்றும் டென்ட்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது வருகிற கோடை சீசனுக்குள் இந்த பணிகளை முடிக்கவும் தரமான முறையில் பணிகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதுகுறித்து அவர் கூறுகையில், சுற்றுலா பயணிகள் ஆன்லைனில் குறைந்த கட்டணத்தில் புக்கிங் செய்து இங்கு தங்கிச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதித்து சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி உயிரிழப்பு இல்லா புத்தாண்டிற்கு முன்னாள் என்ற நோக்கத்துடன் காமராஜர் சாலை மற்றும் எலியாட் கடற்கரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்வது, காமராஜர் சாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாகன நிறுத்த ஏற்பாடுகள் ஆகியவை குறித்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் விதி மீறல்களில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து வழக்குகள் பதிவு செய்யவும், பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இன்றி புத்தாண்டை பாதுகாப்பாக கொண்டாட வழிவகை செய்யவும் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மகர நோன்பு அக்ரஹாரத்தில் வைர வியாபாரம் நடந்து வருகிறது. இந்நிலையில் இங்குள்ள பல வைர விற்பனை நிறுவனங்களில் வரி ஏய்ப்பு நடைபெறுவதாக புகார்கள் வந்ததை தொடர்ந்து வைர வியாபாரிகளின் வீடு மற்றும் அலுவலகங்களில் பல மணி நேரம் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அதேபோல் வடக்கு வல்லம்பருத்து அருவில் உள்ள வைர வியாபாரி ஒருவரின் அலுவலகம் மற்றும் வீடுகளில் பல மணி நேரமாக சோதனை நடந்து வருகிறது. 20க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் 139வது நிறுவன தினத்தை முன்னிட்டு தில்லியில் உள்ள அக்கட்சியின் அலுவலகத்தில் அதன் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கட்சி கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். 1885ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி காங்கிரஸ் கட்சி உருவாக்கப்பட்டது. அதன் 139வது ஆண்டு நிறுவன தின விழா காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். இந்தியா ரஷ்யா இடையே 50 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமாக வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். 5 நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ள அவர் அந்நாட்டின் அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி அளித்த கடிதத்தை ரஷ்ய அதிபரிடம் அவர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருநாட்டு ஒத்துழைப்புகள் குறித்து பிரதமர் மோடி அளித்த கடிதத்தை அதிபர் புட்டினிடம் வழங்கியதாக குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் தருணத்தை பிரதமர் மோடி எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் பேசிய அவர், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சோழ பேரரசு சேர்ந்த வரலாற்று சிறப்புமிக்க நாகையிலிருந்து இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து ஆரம்பித்து நாகை மக்களுக்கு பிரதமர் பரிசளித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாகையில் அபிராமி அம்மன் சன்னதி முதல் புதிய பேருந்து நிலையம் வரை எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தை மேற்கொண்ட அண்ணாமலைக்கு பட்டாசுகள் வெடித்தும் மேளதாளங்கள் முழங்கவும் பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், நாகையில் உள்ள நம்பியார் நகர் பகுதியில் துறைமுக பணிகளை துரிதப்படுத்த மத்திய அமைச்சரிடம் எடுத்துரைத்ததாக குறிப்பிட்டார். முன்னதாக தஞ்சை மாவட்டம் சுவாமிமலையை அடுத்த திருவழஞ்சுழி கிராமத்தில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணாமலை மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரியில் ராணுவத்தினர் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் குறித்து மத்திய அமைச்சரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான வி கே சிங் கருத்து தெரிவித்துள்ளார். அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று பார்வையிட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும், நாட்டு மக்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை எனவும் தெரிவித்தார். ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளான பிறகு அரபிக்கடலில் இந்திய கடற்படை பாதுகாப்பை விரிவுபடுத்தியுள்ளது. இந்திய கடல் எல்லையிலிருந்து 217 மைல் தூரத்தில் அரபிக்கடலில் கடந்த 23ஆம் தேதி எம்வி கெம்ப்ளூட்டோ என்ற இந்திய வணிக கப்பல் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலை தொடர்ந்து அரபிக்கடல் வழியாக பயணிக்கும் இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் LLH துரு ஹெலிகாப்டர் கண்காணிப்பு வசதியுடன் கூடிய 4 கப்பல்கள் அரபிக்கடலில் பாதுகாப்பில் ஈடுபடும் என்று இந்திய கடற்படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தைவானை தங்கள் நாட்டுடன் இணைப்பது தவிர்க்க முடியாதது என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் உறுதிபட தெரிவித்துள்ளார். சீன தலைவர்களில் ஒருவரான மா சேதுங்கின் 130வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு கருத்து தெரிவித்த அவர், தைவான் சீனாவின் தாய்நாடு என்ற வகையில் அதனை தங்கள் நாட்டுடன் இணைக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சரியான நடவடிக்கையை மக்கள் விரும்புகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தைவானை முழுமையாக இணைப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒரு முன்னெடுப்பு என்றும் ஷி ஜின்பிங் கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கு எதிராக அணுசக்தி உள்ளிட்ட போர் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு வடகொரிய ராணுவத்திற்கு அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தென்கொரியாவின் துறைமுக நகரமான புசானுக்கு வந்தது. குண்டுவீச்சு விமானங்களின் எல்லை அத்துமீறல் போன்ற முன்னறிவிப்பில்லாத ராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக
போர் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு வருவதாக வடகொரியாவின் மத்திய செய்தி நிறுவனமான KCNA செய்தி வெளியிட்டுள்ளது. 2024 அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு டொனால்டு டிரம்புக்கு தடை விதிக்க கோரிய மனுவை அமெரிக்க உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அமெரிக்காவில் கடந்த 2019 நடைபெற்ற தேர்தலில் அதிபர் ஜோ பைடனிடம் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் தோல்வியடைந்தார். இதனை ஏற்க முடியாமல் டிரம்ப் ஆதரவாளர்கள் நாடாளுமன்ற வளாகத்திலேயே அத்துமீறலிலும் வன்முறையிலும் ஈடுபட்டனர். இது தொடர்பாக கொலராடோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அமெரிக்க கேபிட்டல் ஹில் பகுதியில் 2021 ஜனவரி 6 நடைபெற்ற சம்பவத்தின் அடிப்படையில் வரும் 2024 தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து டிரம்புக்கு தடை விதிக்க கோரும் மனுவை விசாரிக்க முடியாது என்று மெக்சிகன் உயர்நீதிமன்றம் கூறிவிட்டது. அரசியல் தொடர்பாக எழுப்பப்படும் கேள்விகளை கொண்ட வழக்கில் நீதிமன்றம் தீர்மானிக்க முடியாது என்றும் மெக்சிகன் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.